ஏப்ரல் 21 புனித ஆன்செலம். இத்தாலி நாட்டிலுள்ள பியட்மோன்ட் என்ற இடத்தில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1033 பிறந்தார் ஆன்செலம். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்ப தன் தந்தையின் விருப்பத்தின்படி மேற்படிப்பினை படித்தார். துறவர தாகம் தணியாத ஆன்செலம் வீட்டை விட்டு வெளியேறி கிபி 1056 ஆசீர்வாதப்பர் துறவர மடத்தில் சேர்ந்து கிபி 1060 குருவாக அருட்பொழிவு பெற்றார். இறை ஞானத்திலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஆன்செலம் கிபி 1078 ஆசீர்வாதப்பர் துறவர சபையின் தலைவராக பொறுப்பேற்று இறைப்பணிகளை திறம்படச் செய்தார். எழுத்தில் ஆர்வம் கொண்ட இவர் கிபி 1077 கடவுளின் உடன் இருத்தலையும் அதற்கான அடையாளங்களையும் விளக்குகின்ற மோனோலாக்கியம் என்ற நூலினை எழுதினார். பண்டைய காலத்தின் பகுத்தறிவு புரிதலை விவிலியத்தோடு இணைத்து பார்த்து ஞானத்தினை வளர்த்து கொண்ட ஆன்செலம் கிபி 1092 இங்கிலாந்திலுள்ள கான்டர்பரி மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு பெற்றார். பிராஸ்லாக்கியம், கடவுள் ஏன் மனிதனானார் போன்ற நூல்களை எழுதி ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்கு சான்று பகர்ந்த பேராயர் ஆன்செலம் கிபி 1109 ஏப்ரல் 21 விண்ணகம் சென்றார். கடவுள் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று போதனை செய்து அக்காலத்தில் நிலவிய அடிமைத்தனங்களை அகற்றிய பேராயர் ஆன்செலம் கிபி 1492 திருத்தந்தை 4 அலெக்சாண்டரால் புனிதராக உயர்த்தப்பட கிபி 1720 திருத்தந்தை 11 கிளெமென்ட் இவரை திருச்சபையின் மறைவல்லுனராக உயர்த்தினார். புனித ஆன்செலம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எழுத்தாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.